இதை நீ காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் ஜீவ ஊற்று அங்கிருந்து புறப்படும். உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள். அந்த பரிசுத்தம்தான் தேவாதி தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவையார ஆவியை உனக்கு தரும். தமிழ்நாட்டிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பாக ஓரங்க நாடகம் அருமையாய் நடித்து காட்டுகிற, பல மந்திர தந்திர வித்தைகளை காட்டுகிற, பல சினிமா நடிகர்களைப் போல குரலை மாற்றி மாற்றி பல குரல் மன்னன் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் அமெரிக்காவுக்கு போனான், தன்னுடைய திறமையை காட்டி பணம் சம்பாதிப்பதற்காக. தன்னுடைய மேக்கப் பாக்ஸை திறப்பான், ஒரு அழகான பெண்ணை போல தன்னை உடுத்தி கொள்வான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உண்மையான பெண் தான் என்று நினைப்பார்கள். நாடகங்கள் நடிப்பான், குறைஞ்ச 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு கைத்தட்டுவார்கள். நிறைய பணம் குவிந்தது. 6 மாதங்களில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதித்து விட்டான் நாடகத்தின் மூலமாக. இந்தியாவுக்கு அவ்வளவு பணத்தை எப்படி எடுத்துக்கொண்டு வருவது? ஆகவே ஒருவன் வழி செய்தான். அவ்வளோ பணத்தை கொடுத்து ஒரு பெரிய வைரம், அதை வாங்கினான். வெயிட் இல்லாமல் இந்தியா கொண்டு போயிட்டா, அமெரிக்காவில் அதை வாங்கின விலையை பார்க்கலாம் இன்னும் அதிகமாய் அதை விற்பதற்காக. அந்த காலத்தில் விமானம் இல்லை. ஏறக்குறைய 2 மாதங்கள் கப்பலில் ஏறி இந்தியா வந்து சேரணும். கப்பலில் இவரோடு கூட ஏறக்குறைய 250 பேர் பயணம் செய்தார்கள். இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, கப்பலையும் நம்முடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நடித்தால் ஓரளவு இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுமே. ஆகவே வந்து ஆசைப்பட்டு கப்பலில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுவான், மெட்ராஸ் போய் சேர 2 மாதங்கள் ஆகும், நான் சில என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு நான் செய்து காண்பிக்கிறேன், நாடகங்களை நடித்து காண்பிக்கிறேன், நன்கொடை கொடுக்க விரும்பினால் கடைசி நாள் எல்லாரும் நன்கொடை கொடுக்கலாம் பாருங்கள் என்று சொல்லி முதல்ல அந்த வைரத்தை எடுத்தான். என்னுடைய விலை 1 கோடி ரூபாய், ஆனால் நான் அமெரிக்காவில் 1 கோடி கொடுத்து இதை வாங்கினேன். இதை வைத்து நான் உங்களுக்கு ஒரு வித்தை காட்டுகிறேன். இப்போது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக மின்னுகிறது, ஒளி வீசுகிறது, வானவெளியில் உள்ள எல்லா கலர்களும் அதில் வெளிவரும் பாருங்கள் என்று சுண்டிவிட்டான். எல்லாரும் அதை பார்த்தார்கள். எத்தனை 1000 1000 கலர்களை எப்படி இந்த வைரத்துக்குள் இறைவன் பூத்தி விட்டான், ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே கையில் பிடித்தான். எல்லாருக்கும் அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. பிறகு சொன்னான், இந்த கையில் போட்டு இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன், நிறைய வித்தை காட்டினான். இப்போ ரொம்ப உயரத்தில் நான் போடுகிறேன், சூரியனுடைய வெளிச்சம் அதில் படும்போது இன்னும் அழகாக இன்னும் இது கண்குள்ளா காட்சியாக இருக்கும். ஆகவே மிக உயரமாய் சுண்டி விட்டான். கிட்டே வரும்போது இவன் பிடிக்கும்போது திடீரென்று கப்பல் ஒரு அலையில் மேலும் அங்கும் இங்கும் அசைந்தது. இவனால் பிடிக்க முடியவில்லை, கடலுக்குள் விழுந்து விட்டது. கடல் என்றால் 2-3 மைல் ஆழமான பசிபிக் சமுத்திரத்திலே மிக ஆழமான ஒரு இடத்துல விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. எடுக்கவும் முடியாது, நீச்சல் அடிக்கவும் முடியாது, அதுவரை கப்பல் காத்திருக்க போவதும் இல்லை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. முகம் அப்படியே வாடினது, வதங்கினது. இருதயம் உடைந்தவனாய் துக்கத்தோடு சுருண்டு படுத்துக்கொண்டான்.
ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் ஆத்துமா ரொம்ப முக்கியப்பா. மற்ற எல்லாம் அழிந்து போனாலும் உன் ஆத்துமா அழியாது. உன் ஆத்துமாவை நீ அக்கரையிலே சேர்க்கணும். இந்த பூமியில் வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து இந்த பூமியில் உனக்கு ரட்சிப்பை தந்த தேவாதி தேவனுடைய கையில் உன்னுடைய ஆத்துமாவை கரைபடாமல் கொண்டு போய் நீ கொடுக்கணும். ஆகவே தேவனால் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை காத்துக்கொள், காத்துக்கொள். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், அந்த நட்பொருளாகிய ஆத்துமாவை காத்து கொள்ளாவிட்டால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கர்த்தர் ஏதோ ஒன்றை விலையேறப்பட்டதை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது ஈடு இணையற்றது. அது பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடியது. அந்த ஒளிமயமான தேசத்தில் உன்னை கொண்டு சேர்க்கக்கூடியது. எல்லா காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கள். ஆண்டவர் உன்னை காக்க அவலாயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போது நான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்தும் காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரம் நீனும் காத்து கொள்ள வேண்டும். நீ வழுகும் போதெல்லாம் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று உன் கால் சறுக்கும் போது தேவனுடைய கிருபை தாங்குகிறது. தேவ தூதர்கள் தன்னுடைய கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் லேசாய் உன்னை விடமாட்டார். உன்னை தேடி வந்தவர், உடையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர், மார்போடு அணைத்து கொண்டவர், சிலுவை சுமந்த தோள்களில் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்தவர், தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல மனம் இறங்கி உனக்கு உதவி செய்கிறார். உன்னை விழுவதற்கு விடமாட்டார். ஆனால் நீயே அவருடைய கையிலிருந்து தனியாய் போக வேண்டும். உன்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிற இந்த கை எனக்கு வேண்டாம், நான் உலக சிற்றின்பங்களை காக்க அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் கைவிட்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஒரு பக்கம் ஆண்டவர் காக்கிறார், ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். எதில் உங்களுக்கு சோதனை வருகிறது? யாரோடு பேசும்போது ஒரு சபலம் வருகிறது? எந்த இடத்துல சாத்தான் பதிவிருந்து கொண்டிருக்கிறான்? அந்த இடத்தை தவிர்த்து அந்த சம்பாஷணங்களை வெறுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். எல்லா காவலோடும். ஆகவே தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த நட்பொருளை நீ காத்துக்கொள். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் பாதுகாக்கப்படுவதாக.